யூடியூப்ல மதன் கௌரி மாதம் பத்து லட்ச ரூபா சம்பாதிக்கிறாராங்க மைக் சார் ஸ்ரீராம் வந்து ஐம்பது லட்ச ரூபா சம்பாதிக்கிறாராம் நம்புற மாதிரியா இருக்கு இப்படி ஒரு வீடியோ போட்டு இதெல்லாம் உண்மையோ பொய்யோ தெரியாது ஆனால் இந்த மாதிரிலாம் நியூஸ் கேட்கும்போது நாமளும் ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் ஆனால் எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியாது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு யூடியூப் சேனலை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான் என்னோட பேர் அஜித் வெல்கம் டு அஜித் வீலாகர் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது அந்த சேனலில் என்ன கண்டென்ட்டில் வீடியோஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த சேனலில் குக்கிங் வீடியோஸ் மட்டும்தான் ரெகுலராக போஸ்ட் பண்ணணும் இதே ஒரு பாயிண்டாக சொல்கிறேன் அப்படின்னா நிறைய புது யூடியூபர்ஸ் புதுசாக வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க குக்கிங் சேனல்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு பத்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவாங்க அந்த வீடியோ வியூஸ் போகலை அப்படின்னா அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் டாப்பிக்கில் வீடியோஸை பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க இந்த மாதிரி பண்ணவே கூடாது இது குக்கிங் சேனல் பண்ணவங்க மட்டும் இல்லை நிறைய புது யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆரம்பத்தில் ஒரு டாப்பிக்கில் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் போக போக வேற ஒரு கண்டென்ட்டை அந்த சேனலில் போட ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி போட்டால் நம்ம சேனல் வந்து வியூஸே வராது நம்ம என்ன கண்டென்ட்டில் வீடியோஸை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோமோ அதே கண்டென்ட் கடைசி வரைக்கும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் ஏன் அப்படின்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோ திடீர்னு ஒரு நாள் பயங்கரமாக வியூஸ் போகும் அந்த வீடியோவில் இருந்து நமக்கு புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிடப்பாங்க அந்த வீடியோவை பார்த்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட அதே மாதிரி கண்டென்ட் தான் எதிர்பார்ப்பாங்க நம்ம அடிக்கடி டாப்பிக்கை மாற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பழைய நம்மளை விட்டு போய்கிட்டே இருப்பாங்க இதனால நம்மளுடைய சேனலுடைய வளர்ச்சி பாத்தீங்க அப்படின்னா நிலையா இருக்காது எப்பவுமே ஒரே கண்டென்ட் மெயின்டைன் பண்றவங்க தான் யூடியூப்பில் சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க அடுத்து ரெண்டாவது டிப்ஸ் ரெகுலராக வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் யூடியூப்பில் இந்த லாக்டவுன் டைம்ல பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான புது யூடியூப் சேனல் வந்து புதுசாக கிரியேட் ஆயிருக்கு நிறைய வேலை வெட்டி இல்லாதவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஆளுக்கு ஒரு சேனல் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க எங்கிட்ட காலேஜில் பேசாத ஃப்ரெண்ட்லாம் இப்போ வந்து கால் பண்ணி நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிலாம் சொன்னாங்க இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுற பலரும் வந்து ஒரு பத்து வீடியோ சப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வியூஸ் போகலை அப்படின்னு சொல்லிட்டு சேனலை வந்து அப்படியே நிப்பாட்டிடுறாங்க இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணவே கூடாது நமக்கு வந்து வியூஸே போகலை அப்படின்னாலும் ஒரு ஆறு மாதத்துக்கு நம்ம வீடியோஸை கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மாதம் ஒரு இருபத்தி அஞ்சு வீடியோ டார்கெட் பண்ணுங்க டார்கெட் பண்ணி ஆறு மாதத்துக்கு நூற்றி ஐம்பது வீடியோ வச்சும் அப்லோட் பண்ணுங்க நூற்றம்பது பண்ண முடியலை அப்படின்னாலும் ஒரு நூறு வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் நூறு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பத்து வீடியோ வாச்சும் பயங்கரமாக வியூஸ் போகும் பத்து வீடியோ வியூஸ் போனதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த பத்து வீடியோ எதுக்காக வியூஸ் போயிருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் நீங்களே உங்கள் சேனலை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுற எல்லாருமே ஒரு ஷெட்யூல் வச்சு வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுங்கள் இப்போ டெய்லி நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா டெய்லி ஒரு ஆறு மணிக்கு கரெக்டாக போஸ்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க அப்போ உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அந்த டைமிங்கை எதிர்பார்ப்பாங்க டெய்லி பண்ண முடியல ஒரு நாள் விட்டு ஒரு நாள்னா அந்த ஷெடியூலில் பிக்கப் பண்ணுங்க ஆனால் பத்து நாள் இருபது நாள் சொல்லி கேப் விட்றாதீங்க கேப் விட்டீங்க அப்படின்னா உங்களை யூடியூப்ல மறந்துடுவாங்க மூணாவது டிப்ஸ் நான் வந்து ஒரு நூறு வீடியோ சப்ளோட் பண்ணிருக்கேங்க நூறுமே வியூஸ்ஸே போகல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு நூறு வீடியோவுமே வியூஸ் போகல அப்படின்னா நீங்க ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் என்ன மாதிரியான மிஸ்டேக்னா நிறைய பேர் பண்ண டாபிக்லயே நீங்களும் வீடியோ பண்ணிருப்பீங்க அப்படி பண்ணா உங்களுக்கு வியூஸே வராது அப்படி இல்லைன்னா உங்களுடைய வீடியோ கண்டென்ட் வந்து சரி இல்லாம இருந்திருக்கலாம் இல்ல வீடியோ குவாலிட்டி கூட சரியில்லாம இருந்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க பண்ண டாப்பிக்கு வந்து நிறைய ஆடியன்ஸ் வந்து அதை விரும்பாம விட்டுருப்பாங்க அதனால கூட அந்த வீடியோ வந்து வியூஸ் போகாது இந்த விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வீடியோஸ் வந்து வியூஸ் போகாது இல்லை என்னுடைய கண்டென்ட்லாம் நல்லா தான் இருக்குது ஆனாலும் வியூஸே போக மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் வந்து டைட்டில் சரியாமல் வைக்காமல் விட்டுருப்பீங்க டேக் வந்து ஒழுங்கா போடாமல் விட்டுருப்பீங்க அப்படி இல்லைனா தமிழ்ல வந்து கொஞ்சம் அட்ராக்ட்டிவாக வைக்காம விட்டுருப்பீங்க இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனைகள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபஸ்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நிவர்த்தி பண்ணுங்கள் உங்களுடைய வீடியோஸ் வந்து கரெக்டான ஆடியன்ஸுக்கு போனால் தான் அந்த சேனல் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அடுத்த விஷயம் என்னென்னா நம்ம வந்து ஒரு டெக் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி தமிழில் நிறைய டெக் யூடியூபர்ஸ் வந்திருப்பாங்க அவங்களாம் எப்படி சக்சஸ் ஆனாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கணும் அவங்களுடைய சேனல் மொத்தத்தையுமே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணணும் அவங்களுக்கு வந்து என்னென்ன வீடியோஸ்லாம் ஹையஸ்ட் வியூஸ் போயிருக்கு என்னென்ன மாதிரியான டாப்பிக்ஸாக அவங்க அடிக்கடி போட்டுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் எப்போலாம் வீடியோஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவங்களுடைய ஒவ்வொரு மூவையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவங்கள ஃபாலோ பண்ண சொன்னதுக்காக நீங்கள் வந்து அவங்களுடைய வீடியோவில் உள்ள டாபிக்ஸ் எல்லாம் காப்பி பண்ணி அப்படியே நீங்கள் போடாதீங்க உங்கள் சேனலில் அவங்கள இன்ஸ்பயர் பண்ணி நீங்கள் ஃபேமஸ் ஆகுங்க அவ்வளோதான் நான் வந்து சொல்கிறேன் அவங்கள விட நாம் வந்து டபுள் மடங்கு உழைக்கணும் பண்ணணும் அப்போ தான் அவங்களுக்கு அடுத்த இடத்தையாவது நம்ம யூடியூப்பில் பிடிக்க முடியும் கடைசியாக ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா இன்னொரு சேனலோட நம்ம வந்து கொலாபரேஷன் பண்ணணும் இப்போ உங்கள் ஒரு ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கீங்க வியூஸே போக மாட்டேங்குது அப்படின்னா ஒரு பெரிய யூடியூபரோட நாம் வந்து ஒரு கொலாபரேஷன் பண்ணி வீடியோ போடலாம் அப்படி பண்ணோம்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து அவங்களுக்கு போவாங்க அவங்கக்கிட்ட நிறைய சப்ஸ்கிரைபர் இருந்தாங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து பார்ப்பாங்க நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பிடிச்சி போச்சுன்னா தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் கொலாபரேஷனை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இன்னொரு விஷயமும் நம்ம வந்து பண்ணலாம் ஒரு பெரிய யூடியூபர்கிட்ட கொடுத்து நம்ம சேனலை வந்து ப்ரொமோஷன் பண்ண சொல்லலாம் அப்படி பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் வந்து நம்ம சேனலை தேடி வந்து பார்ப்பாங்க நிறைய நல்ல வீடியோஸ் பண்ணியிருந்தீங்க வியூஸே போகலை அப்படின்னா அவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இதுக்கு கொஞ்சம் பணம் ரொம்ப செலவாகும் ஓகே இந்த அஞ்சு டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சேனல் கண்டிப்பாக யூடியூப்பில் சக்ஸஸ் ஆகும் விடாமுயற்சி பண்ணுறவங்களுக்கு தான் யூடியூப்பை பொறுத்தவரை எப்போவுமே சக்ஸஸ் கிடைக்கும் அதனால் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க வேறு ஏதாச்சும் கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருந்தால் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயோ இல்லை ஃபேஸ்புக் பேஜ்லையோ கேளுங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ரெண்டுலேயுமே வந்து அஜித் பிலாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கும் அதில் கேளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்